வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நான் இருந்தாலும் இந்த பிளாக் ஷர்ட்டை போட்டாலே ஒரு கெத்து தான். ரஜினி கூட ஒரு காலத்தில் வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வருவாப்ல. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி சொல்லும்போது நல்ல நிறமாக இருக்கிறவங்க டார்க் கலர் போடணும், கருப்பாக இருக்கிறவங்க மா நிறமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டார்க் கலரை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஜினி வந்து ஆள் கருப்பு தான், ஆனாலும் அந்த கருப்பு வந்து ஒரு கெத்தாகவே இருந்தது. அப்போ இந்த இது சபரிமலை, இந்த சபரிமலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கருப்பு சட்டியை போட்டு விடுவாங்க. அந்த சபரிமலை கான்செப்டே வந்து என்னடானா, ஒரு மனுஷனுக்கு சளி பிடிச்சா அவன் எப்படியெல்லாம் அவதிப்படணுமோ அதை வந்து வாலண்டியராக நடத்திக்கிறது, அதான் வந்து அந்த சபரிமலையினுடைய கான்செப்டு. இப்போ நம்ம ஆளுங்க வந்து மொய்யால் எதை டைல்யூட் பண்ணணும்னாலும் நம்ம ஆளுங்களை விட்டால் போதும். இப்போ அந்த அது என்னது வரலட்சுமி நோம்புன்னு அதெல்லாம் வந்து பாதி ராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து பாட்டி அம்மா எல்லாம் வந்து அரசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடான்னா வந்து செட்டியார் அம்மா வீட்டில் ஆர்டர் போட்டுறாங்க, இல்லை கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க. அதுபோல் தான் இந்த சபரிமலை இஷ்யூவும் வந்து கொஞ்சமாக வந்து கன்வீனியன்ட்லேருந்து லக்ஸரி வரைக்கும் போயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டா. இந்த பெரியார், பெரியார் வந்து இந்த கருப்பு சட்டையை போட சொன்னது எதுக்குன்னா, வந்து சமுதாயமே வந்து இருட்டில் இருக்குது, மக்கள் வந்து மானம் இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பிறந்த ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்படுறாங்க, பகுத்தறிவு இல்லாத இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்து இந்த கருப்பு கொடி, கருப்பு சட்டை இதெல்லாம் வந்து அவர் உபயோகித்தார். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கருப்புங்கிறது வந்து சனிக்கு சம்பந்தப்பட்டது. இந்த கருப்பாடை அணியும் போது வந்து அந்த சனியினுடைய கவர்ச்சி வந்து குறையும் நம்ம மேலே. இப்போ வந்து இந்த சூரிய ஒளி, சூரிய ஒளியில் வந்து 7 நிறமான நிறங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்கயார் ஒன்று வந்து நமக்கு வந்து இந்த நிறம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எதுக்குன்னா, அந்த நிறம் கொண்ட கதிர்கள் அதே நிறம் கொண்ட பொருள் மேலே விழாது, அதான் லாஜிக். அதை வச்சு தான் வந்து இந்த கிரகம் சரியில்லைனா இந்த கலரை போடுங்க அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறோம். இப்போ நான் வந்து இந்த கருப்பு சட்டையை போடும்போது ஒரு கெத்து வருது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா 2-in-1 இல்லை, நாம் இப்படி பார்த்தா பெரியார், இப்படி பார்த்தா ஜோதிட ரீதியாக இது சனிக்கு வந்து ஒரு ரெமிடி. அதே போல் எனக்கு வந்து என்னடான்னா, ஒட்டு மொத்தமாக இந்த நாடு, அரசியல், பொருளாதாரம், சமூக அமைப்பு எல்லா கருமத்தையும் வந்து எதிர்க்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து இதில் மோரலும் கிடையாது, சயின்ஸும் கிடையாது, ஒரு மன கெட்ட வார்த்தை வருது கிடையாது, ஏதோ போய்கிட்டு இருக்க காலம் அவ்வளோதான். இப்போ திடீர்னு ஒரு யுத்தமோ இல்லை ஒரு பெரிய இயற்கை பேரிடரோ ஏதாச்சும் வந்தாச்சுன்னா வந்து ஒரு மானாவும் புடுங்க முடியாது இவனுங்கனால. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இந்த கஜா புயல், சுனாமி இதெல்லாம். இது என்னன்னா, மக்கள் வந்து ஒரு கொடியின் கீழ், அதாவது நம்ம தேசிய கொடி, ஒரு கொடியின் கீழ் வந்து நிற்கிறது வந்து எதுக்குன்னா, இது வந்து மியூச்சுவல். மக்களால் நாட்டுக்கு பெருமை இருக்கணும், நாட்டால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதுதானே தவிர கொடி நாள்னா காசை கொடு, எல்லையோரம் இராணுவ வீரர்கள், தேஷ் பக்தி
இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி, அதெல்லாம் தவறு. அது இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. முன்கூட்டியே ஏதாச்சும் மக்கள் யோசிக்கணும். மக்கள்னால் நான் சொல்கிறது வந்து ஆட்சியாளர்கள். பார்ப்போம், ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு போல். என்னது இந்த ரிசர்வ் பேங்க்கு கவர்னர் ராஜினாமா, டெபுட்டி கவர்னர் ராஜினாமா, எல்லாம் ஓடி போயிட்டுருக்காங்க. இந்த கப்பலுக்குள்ளே வந்து கடல் தண்ணீர் புக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, எலியெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி சீக்கிரமே நல்லது நடக்கணும். ஏன்னா ரொம்ப கொடுமை நடந்துருச்சு. இதுக்கு மேலேயாச்சும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், இல்லைன்னா நாடு தாங்காது, மக்கள் தாங்க முடியாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.